கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவி ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய ஆவியானவர் உன்னை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது முதலாவதாக கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர் கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறவர் ஆகவே கவலைப்படாதிருங்கள் யாத்ராம்பத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வார்த்தையை நான் வாசிக்கின்ற போது தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது கொடுமையான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது கடினமான வேலைகளை அவர்கள் செய்து கடந்து வந்தபோது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் அவர்களை கண்ணோக்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது அவர்கள் சிறு சிறுமை படுத்தப்பட்ட அந்த அனுபவத்தை கண்டு ஆண்டவர் மோசேயே தெரிந்து கொண்டு அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்த ஒரு காட்சியை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ கவலைப்படுகிற ஒரு நபராய் அல்லது மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு நபராய் அல்லது இன்னும் கடன் பிரச்சனையிலே மிகவும் வேதனைப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் இன்றைக்கு உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை நினைத்தருளினார் ஆகவே கர்த்தர் உன்னை பலமாய் ஆசிர்வதிக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று வேதம் செல்லுகிறது ரெண்டு நாலாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறாராம் ஆண்டுடைய வல்லுமை உங்கள் மத்திலே பலமாய் வெளிப்படும்படி கற்றுடைய கரம் உங்கள் மத்தியிலே பலமாய் வெளிப்படும்படி கற்றுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே பலமான அற்புதங்களை செய்யும்படி அவருடைய வல்லமையின்படியே அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் சங்கம் முப்பத்து நான்கு பதினைந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது சொல்லுகிறது சாமுவேல் முதலாம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பதினோராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேவரீர் முதடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு பதிலாக ஆண்டவரு உங்களுக்கு அட்டிப்பான நன்மையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை குழந்தை பாக்கி மற்றும் இருக்கிற சிறுமைப்படுத்தப்படுகிற அல்லது பிறலா பிறரால் நின்றுக்கப்படுகிற அனுபவத்தில் நீங்கள் துக்கத்தோடு கூட காணப்படலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உங்களை கண்ணோக்கும் போது உங்களுடைய கவலைகள் மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் இருதையும் கழிவுறப்படும்படியான அனுபவத்தை நிறைவாய் கொடுக்கிறார் இரண்டாவதாக கர்த்தர் ஆசிர்வதிப்பார் யார் தடை செய்யக்கூடும் கர்த்தர் ஒரு மனிதனை நினைத்து ஆசிர்வதிக்கின்ற பொழுது அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதை ஒருவராலும் தடுக்க முடியாது அது ஒருவராலும் தடை பண்ண முடியாது என்று நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் படி அதிகாரம் இரண்டாம் வார்த்தையிலே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று ஆண்டு பேர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அப்பொழுது ஆபிரகாமுடைய சூழ்நிலை என்னவென்றால் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே கற்று ஆப்ரகமை பார்த்து சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார் பார்த்தையின்படியே பலமாய் ஆசீர்வதித்தார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியை நீ ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் கற்றுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ரோமா புரியாட்கள் நிருபம் நான்காம் அதிகாரம் ஆரம் பதினேழாம் வார்த்தையிலே அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆவன்தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனா நான் வேணும் சொல்லுகிறது இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் ஒன்றுமில்லை என்கிறீர்களோ கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிறார் ஒருவரும் தடை பண்ண முடியாது அது மாத்திரமல்ல கர்த்துடைய வசனத்தை நாம் இந்த பகுதிகளை வாசிக்கின்ற பொழுது நம்புகிறதற்கு இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் கர்த்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவனாக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் நான் என்று பேரும் சொல்லுகிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே இது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது கவலைப்படாதுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அப்படி வறுமை எடுத்து போடுகிறார் இல்லாதவைகளை இருக்குறை போல் அழைக்கிற தேவன் உங்களுக்குள்ளே புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசியுங்கள் இந்த நாளிலே அற்புதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் கிருபைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கிருபை பாராட்டுகிறார் கிருபைக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் சீனா மலையிலே ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோ பல முறை கர்த்தருடைய உடன்படிக்கையை முறித்தார்கள் மனாந்திர வாழ்க்கையிலே பல முறை கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் ஓசியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வார்த்தையிலே நான் வாசிக்கின்ற பொழுது இஸ்ரவேலே நீ உனக்கு கேடாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் இரக்கம் உண்டு என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நான்கு சகோதரன சகோதரி கர்த்தர் எல்லார் மேலும் கிருபை பாராட்டுகிறார் கிருபைக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய வனாந்தரமான அனுபவம் சொல்லிப்புள்ள ஒரு அனுபவமாய் மாறிவிடும் ஏனென்றால் அவர் வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்கினார் என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நான்கு சகோதரனே சகோதரியே கத்துடைய கிருபையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார் நான் நித்தமும் அதற்கு பாத்திரவானாய் பாத்திரம் உள்ள ஒரு நபராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா திர்க்கு தர்ஷன் புஸ்தகம் ஐம்பத்து நான்காம் அதிகாரம் பத்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய கிருபையின் உடன்படிக்கையின் படியே சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்குள்ளே பலமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை விசுவாசம் வாழ்க்கைகளே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் யார் தடை செய்யக்கூடும் கர்த்தர் கிருபைப்பா நாட்டுகிறார் பாத்திரமாய் நடந்து கொள்வோம் உச்சிதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் மேலான சமாதானம் கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே பலமாய் நிரப்புவதாக ஆமை நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் எங்களும் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீ நமக்கு ஸ்தோத்துறோம் நீரங்களை நமக்கு ஸ்தோத்திரம் நீரங்களுக்கு கிருபை பாராட்டுகிறீரமக்கு ஸ்தோத்திரம் யாவற்றையும் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக்குள்ள கிருபை தார் கேட்ட சன்னங்களை நீர் ஆசீர்வதியும் இவர்களுக்குள்ளே புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் ஆப்ரகாமு கொத்த ஆசீர்வாதங்கள் இவர்களை பலமாய் நிறப்பட்டும் ஏசு சுவாமி நன்மையின் கிருமையர்களை தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவி ஆமீன் ஆமீன்